பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனசுக்குமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலும் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பும் நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தலைப்பில் சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம், வாக்கு தத்தமுள்ள ஒரு வசனம் அப்படிதானே. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள், நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போனதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்த்தர் வந்து நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒரு உண்மையுள்ள வார்த்தைகள், சத்தியத்தில் உள்ள வார்த்தைகள் அப்படிதானா. அப்போ அந்த நல்ல வார்த்தை என்ன அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது, ஒரு வார்த்தை, அதாவது என்ன சொன்ன என்ன வார்த்தை வந்து நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க எழுதின நிருபம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்து என்ன செய்யலை, வீணாய் போகவில்லை. அப்போ அந்த வீணாய் போகவில்லை அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பெண்ண நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இது ஒரு அருமையான ஒரு வசனம். நமக்கு வந்து திருமண்டலம் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு சட்ட வாக்கியம், ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நாம் அதை சிந்திப்போம் அப்படிதானா. அப்போது அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன. அவர் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா ஏசப்பா, அதாவது பழைய ஏற்பாடில் கர்த்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவருடைய வார்த்தைகள் நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கிறாங்க, அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்க. புதிய ஏற்பாடில் பார்க்குறோம் சுவிசேஷங்கள், 4 சுவிசேஷங்களிலும் நிறைய என்ன செய்கிறாங்க, அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவர் வந்து சுற்றித்திருந்த காலங்களில் நன்மை செய்தவராகவே சுற்றித்திருந்தான்னு பார்க்குறோம். அப்படிதான் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், குருடரின் கண்களை திறந்தார், அப்புறம் முடவனை நடக்க செய்தார் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்படிதானே. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து உண்மை உள்ளவைகள், அந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த வார்த்தை வந்து என்ன செய்ய வேண்டும், முன்ன அதாவது அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு ஆமேன்றும் ஆமேன் என்று என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புது வருடத்தில் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுறாங்க. அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, அவரவர் நம்ம பார்த்த உடனே ஒரு சின்ன ஜபம் செய்வான்றே, எங்களுக்கு இந்த வார்த்தை வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து அந்த வார்த்தை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவோம். சிலவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஜபத்திலே வந்து வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்டுக்கு போன உடனே யார் யாருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிதானே. எனக்கு இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கு, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நமக்கு என்ன ஒன்றும் தவறி போவதில்லை. அந்த வாக்குத்தத்தை வைத்தே நம்ம என்ன செய்கிறோம், ஜோம் பண்ணிகிட்டே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக என்ன செய்கிறோம்,
பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ வந்து ஆதாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆதாம் ஈவா வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ஆதி தகப்பனாக இருந்தாங்க அப்படிதானே. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஏசப்பா அவங்களோட கர்த்தருடைய சொல்லுக்கு என்ன செய்யிட்ட கீழ்ப்படியலை. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன, மனிதனை வந்து உண்டாக்கினோம், அவனுக்கு மனிதனுடைய துணையாக மனுஷியை உண்டாக்குனாங்க, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாங்க, அதில் வந்து காவல் காக்கிறதுக்கு எல்லா அவங்கள ரெண்டு பேரையும் வச்சாங்க. ஆனால் அது என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய லைஃப்பில் இருந்து என்ன செய்கிறாங்க, விலகி வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை துரத்தி விடப்பட்டு அவங்க கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, தானாகவே என்ன செய்கிறாங்க, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி தன்னுடைய உணவுகளை தானே தயாரித்து கொண்ட நிலைமையில் நம்ம பார்க்குறோம் அப்படிதானே. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும், படிப்படியாக உயரும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய ஜபம். அந்த ஜபத்தில் வந்து நம்ம வந்து தரித்திருக்கணும். ஜபத்தில் வந்து ஜபத்தை வந்து விடாமல் ஜபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதானே. அப்போ ஏசப்பா கூட காட்டி கொடுக்கறதுக்கு முந்தின நாள் நம்ம அன்னைக்கு வந்து அவங்க சீஷரோட ரெண்டு மூணு சீஷரோட போகும்போது கூட என்ன செய்வாங்க, அவங்க நீங்கள் வந்து சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் வந்து நிறைவேற நம்ம வந்து காத்திருக்கணும். சில வேலைக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும், எல்லாமே எல்லாம் கரெக்டாக வந்த மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன குறை வந்துடும். ஏன் அந்த என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜப வாழ்க்கை வந்து என்ன செய்து ஒரு குறைவின காணப்படும். அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாதபடி நம்ம அவர் கொடுக்குற வார்த்தைகள் வந்து என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். வேதாகமத்தில் நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை இருக்கோம், அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க நமக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு வந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன செய்ய முடியல, அந்த வாக்குத்தத்தை பெற முடியலையே அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ளே வந்து என்ன செஞ்சுருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆனாலும் அவனுடைய விசுவாசம் வந்து அவனை வந்து என்ன செஞ்சு, ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக அவனை வந்து என்ன செஞ்சு ஏற்படுத்தப்பட்டது. 100 வருடம் கரெக்டாக அவருடைய 100வது வயதில் தான் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஈசாக்கை அவனுக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அந்த ஈசாக்கு கொடுத்த வேலையிலையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஓ மகனை போய் பலியிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் ஆபிரகாம் நினைச்சிறான், கர்த்தருடைய வார்த்தையை வந்து நினைச்சிறான், பிடிச்சுக்கிட்டான். இதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும், கடவுள் வந்து போ சொல்கிறாரு அப்படின்னா அதில் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடான். அதில் ரொம்ப உறுதியாக இருந்து தன்னுடைய மனைவியிட்ட கூட சொல்லாமல் அவன் வந்து மொரிபா மலையில் போய் நினைச்சிறான். அவன் வந்து தகனம் பலியாடுறதுக்கு ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட கர்த்தருடைய வார்த்தை நினைச்சிது, அபிரகாமே அபிரகாமே உன் கையை நினைச்சத பிள்ளையின் மீது போடாதே. அப்போ அந்த வாக்கு தத்தம், அந்த வார்த்தை நிமித்தமாக அவன் நினைச்சிறான், ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக நம்ம நினைச்சிறோம் அவனை வந்து. நம்ம வந்து ஒரு விசுவாசத்தின் தகப்பன் யார் அப்படின்னா ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவன் நினைச்சிறான். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து வாக்கு தத்தத்தை பெற்றான் என்று நம்ம பார்க்குறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் எந்த வார்த்தையாக இருந்தாலும் பொறுமையோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கார், உபாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய ஆசீர்வாதங்கள் அப்படிதானா. உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்களில் ஃபுல்லாக கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிதானே. எல்லாருக்குமே அநேகமாக அந்த பகுதி தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அப்போ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள வசனத்தை பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் அப்படிதானே. அப்போ சொல்கிறாங்க அவருடைய வார்த்தைகள் பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும்
அப்படின்னு சொல்லிட்டு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு விரோதமாய் உருவாக உன் எலும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு நிறைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தமான நல்ல வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் சந்ததியராகிய நமக்கும் அந்த வாக்குத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதங்களான வார்த்தைகள் நமக்கு என்ன செய்து கிடைக்கிறது. அது எப்படின்னா, அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உண்மையாக செவி கொடுக்கும் போது. உண்மையாக செவி கொடுக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் என்ன செய்து நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஒரு வார்த்தைகளிலும் ஒரு நல்ல ஒரு அருமையான அர்த்தங்கள் உண்டு. உன் தேவனாகிய விதிக்கிற, இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவும் உன்னை யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. அப்போ அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, உனக்கு விதிக்கிற வார்த்தைகள். அப்போ கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நம்ம இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும். முதலாவது ஜபம் நல்லா பண்ண வேண்டும். அப்புறம் அவருடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்கும்போது தான் அவருடைய நமக்கு என்ன செய்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு வசனம் பார்க்குறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம திருப்பி வைத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் எல்லாருக்குமே நல்ல ஒரு அருமையான ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் அப்படிதானே. அது வந்து நமக்கு வந்து என்ன செய்து ஒரு உயிர்ப்பிக்கிறது. இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம எதாவது பயந்துட்டோம் அப்படின்னா உடனே பெரியவங்க சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, அல்லது உனக்கு தெரிஞ்ச வசனங்களெல்லாம் சொல்லு. அப்போ உன்னுடைய பயம் என்ன செஞ்சிடும், உன்னை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஜீவ அப்பம் நானே, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து அதை என்ன செய்கிறாங்க, நல்லா புரிஞ்சிக்கிட்டு நம்மகிட்ட அழகாக மழலை சொற்களை நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதே இதில் 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கூட இருக்கும்போது தான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் என்னென்னா, அவர் நம்ம கூட என்ன செய்வார், இருப்பார். அப்போ அவர் நம்ம கூட இருக்கும்போது வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கணும், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான் அப்படின் இருக்கு. அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்மளுடைய இருதய கதவும் என்ன செய்து திறக்கப்படுகிறது. திறக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட வரும்போது நம்மளுடைய மாம்ச கிரியைகள் எல்லாம் என்ன செஞ்சிருது, அழிந்து போகிறது. கலாத்தியர் 6:5 பார்க்குறோம், மாம்சத்தின் கிரியைகள் மொத்தம் 17 இருக்குது, ஒரு பட்டியலே இடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பட்டியல் வந்து நம்ம அந்த ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அது நம்மளை விட்டு நீங்கி விட வேண்டும் அப்படிதானே. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு வந்து என்ன செய்யுது, ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவன் வந்து நம்மளை என்ன செய்யுது, தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது அப்படிதானா. இப்போ ஏதாவது ஒரு நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு கவலைகள் வந்துடுது, ஏதாவது ஒரு சோர்வு உண்டாயிருது அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறோம். வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது நமக்கு அருமையான வாக்கு தத்தங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்றார் போல நம்ம கொடுக்கிற பொழுது என்ன செய்யுது, நிச்சயமா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கவலையோட போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில
நம்ம 1ஆம் தேதி சர்வீஸ்க்கு காலையிலே போனோம். அடுத்தது ஒரு சின்ன எனக்குள்ள தயக்கம் இருந்தது. அப்புறவு பார்த்தீங்கன்னா நான் அந்த என்ன காரியத்துக்காக கவலைப்பட்டுட்டு கோயிலில் உட்கார்ந்துருக்குறோம், அதே வாக்கு தத்தை வசனத்தை வச்சு ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக நான் நினச்சிருந்தேன், நன்கு உணர்ந்தேன். அப்போ பக்கத்தில் கண்ட சொன்னேன், இந்த வசனங்கள்லாம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வோடு வந்தேன், இப்போ என் சோர்வுலாம் இல்லை. அப்போ அந்த அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் போது நமக்கு வந்து என்ன செய்து, ஒரு நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது நம்முடைய எலும்புகளை என்ன செய்து புஷ்டி ஆக்குகிறது. நற்செய்தி சொல்லுவாங்களா, நீதிமொழியில் பார்க்குறோம், நற்செய்தி எலும்புகளை என்ன செய்தும் புஷ்டி ஆக்கும் அப்படின்ட்டு. அதே போல் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஊழியக்காரங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்புறம் யோவான் 3:16 பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு வசனம் தான், தேவன் தம்முடைய ஒரே பேரானே குமாரனை விசுவாசிக்கிற நேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்புங்கிற வார்த்தை, அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவன் வந்து நம்மளோடு கூட வந்து இணைக்கப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை. அப்படி தானே, அன்பு அந்த இன்னாலே அதோடய எல்லா காரியங்களும் என்ன செய்யுது, மைனஸ் ஆகிறது. அப்போ எல்லா காரியங்களும் ப்ளஸ் ஆகுது. ப்ளஸ் ஆகும்போது நம்ம வந்து தேவனை தேடுகின்ற பொழுது நம்ம ஈஸியாக அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செஞ்சுருந்தோம், பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவதாக பார்க்குறோம், இப்போ பார்த்தோம் யோவான் 1:1 பார்த்தோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தை வந்து எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா ஒரு ஜீவன் உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி யோவான் 1:14 பார்த்தோம், அப்படி தானா அந்த வார்த்தை வந்து மாம்சமாகி அப்படின்னு சொல்லும்போது கிருபையினாலும் சத்திய நிறைந்தவராகி அப்படின்னு பார்க்குறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுது, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் உயிரோடு இருக்கிறோன்னா நமக்கு வந்து நம்மளுடைய உயிர் வந்து எதில் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தம் வந்து யார் அப்படின்னா நம்ம சர்வவல்லவருடைய தேவனுடைய கரம். அவரால் தான் ஜீவனை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அப்படிதானே, அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒன்று யோவான்ல பார்க்குறோம். அப்போ அந்த அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது அந்த வார்த்தை வந்து நமக்கு எந்தெந்த ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அவர் நம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேலுடைய தீர்க்கதரிசியை நம்ம நல்லா நன்கு அறிவோம். சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லிக் கொடுப்போம், அப்படிதானா அவங்க வந்து ஏலி தாத்தாட்ட இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அல்லது சொல்லும் கர்த்தாவே கேட்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த பிள்ளைகள் வந்து முழங்கால் பட்டுனு சொல்லும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க. அந்த வசனங்களை சொல்லும்போது பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்ய, அந்த வார்த்தை வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போ சரி, நம்ம வந்து சண்டே கிளாஸோ பிபிஎஸ்ஸோ எடுக்கும்போது சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் ஏசப்பா வந்து சின்ன பிள்ளைகிட்ட ஜபத்தை ரொம்ப நேசிப்பாங்க, நீங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜோ பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன வசனங்கள் இருக்கிறது தெரியுதோ அந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜோ பண்ணுங்க அப்படின்னு சின்ன பிள்ளைகள் நினச்சிவாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைகள் நினச்சிவாங்கன்னா 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம் அப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குதா, ஒரு வார்த்தைகள் கூட நம்ம நினச்சி வீணாய் போகாதபடி நம்முடைய உள்ளத்தில் நினச்சிது கிரியை செய்கிறதா இருக்கிறது. சாமுவேல் வந்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் நினச்சிதான் இஸ்ரவேலருக்குள்ளே வந்து அவன் வந்து ஒரு அவனுடைய தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் வந்து அவனுடைய வார்த்தையினால், கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினதின் காரணமாக. ஏன்னா சிறு பிள்ளையில இருந்தே சாமுவேல் எங்கே தான் இருந்தான், ஆலயத்தில் தான் இருந்தான். ஆலயத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அவன் என்ன, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் மோசையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோசை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வராரு, அழகாக வழி நடத்திட்டு வராரு. அப்படிதானா, பார்வோனுடைய கைக்கு தப்புவிக்கப்பட்டு அவனுடைய பெரிய அந்த சேனைகளுக்கு முன்னாலெல்லாம் தப்புவிக்கப்பட்டு அந்த யோதா அந்த செங்கடலை கடந்து வருகின்ற பொழுது கூட அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல ஒரு அவன் நல்ல அழகாக வழி நடத்தி கொண்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவன் என்ன செய்கிறான், பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய வாக்கு திட்டங்கள் நிறைவேற கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறான், வழிக்கு நடத்தி கொண்டு வரும்போது அவங்க வெளியே வருகின்ற பொழுது கர்த்தர் வந்து சீனாய் மலையில் அவங்களுக்கு 20ஆம் அதிகாரத்தில் 10 விதமான கட்டளைகளை நினைச்சிறாரு கொடுக்குறாரு. அந்த கட்டளைகள்லையும் நம்ம நினைச்சிடல, அது நமக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தம் உள்ள ஒரு பிரதான கற்பனையாக
இருக்கிறது அப்படிதானே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலையும் அன்பு கூற வேண்டும். அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கடினமான காரியமாக இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிற பொழுது அதெல்லாம் என்ன செய்யல, அருமையான ஒரு வசனமாக நமக்கு என்ன செய்து காணப்படுகிறது, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் ஆவன சொல்லிட்டு முதல்ல உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ அந்த கர்த்தர் நானேங்கிறத கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க, சில வேளையில் மறந்து போயிருந்தாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, அப்பப்போ ஏதாவது தவறு செஞ்சாலும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வாழ்க்கையை வந்து என்ன செய்கிறாங்க, சரி செய்தவங்களாக காணப்பட்டாங்க. ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஏன்ட்ட வந்து வந்துடணும், என்னுடைய வார்த்தைகளை நீ கைப்பிடிச்சிட்ட அப்படின்னா, நீ கை கொண்டுட்டனா நான் 1000 தலைமுறை மட்டும் உனக்கு இரக்கம் செய்கிறவர்களாக என்ன செய்கிறேன் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு நாளே பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க, ஐயா கண்டிப்பாக என்ன சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிடணும், அந்த ஒரு வாரத்துலேயாவது நம்ம வந்து என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை வந்து என்ன செய்யணும் கேட்டுக்கொள்ளணும். அதை வந்து கேட்ட பிறகு பிள்ளைகள்கிட்ட வந்து என்ன செய்யணும், கருத்தாய் போதிக்கணும். உபாகத்தில் பார்க்குறோம், கருத்தாய் போதித்து நம்ம எழுந்திருக்கும் போது, படுக்கின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் வந்து நம்ம இருதயத்தை விட்டு என்ன செய்வது பிரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. அதே போல் மோசை வந்து அழகாக வழி நடத்திட்டு வந்துட்டார். மோசைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா வராங்க அப்படிதானே. யோசுவாவின் புத்தகம் வந்து முதலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் 5 வசனத்தில் சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்மேல் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நீ மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஒரு அருமையான ஒரு நல் வார்த்தை. அந்த நல் வார்த்தை வந்து யோசுவாவுக்கு என்ன செஞ்சது கிடைச்சிது. அந்த மோசை வந்து மறித்து போன பிறகு யோசுவாவை நோக்கி சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ வந்து என்ன செய்து தைரியமாக இரு, பலம் கொண்டு திடமானதாக இரு, கலங்காதே திகையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயப்பிரமாண புத்தகத்தை அவருக்கு நினைச்சிறாரு கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்ட வேண்டும், அந்த வார்த்தை நம்மளோடு கூட இருக்கணும், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று என்ன செய்யக்கூடாது, அது ஒன்று தவறி போகவில்லை. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்காக காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை முதல்ல சொன்னாங்க, 400 வருஷம்தான் உங்களை வனாந்திரத்தில் நடத்தி செல்வேனாங்க, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 430 வருஷம் உபோத்திரப்பட்டார்கள் இருக்கும். ஏன் அந்த 430 வருஷம் அப்படின்னா, அவங்க இன்னும் என்ன செய்யலை, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பலை, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால 30 வருஷம் அவங்களுக்கு அதிகமாக என்ன செய்யுது அந்த வனாந்திரத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அதுவே பாபிலோன் ராஜா அவங்களுக்கு வந்து சிறைப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகின்ற போது கர்த்தர் சொல்வார், தீர்க்கதரிசிகளை கொண்டு 70 வருஷம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அடிமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 70 வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் இருக்கும்போது அதே போல் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது. கரெக்டாக 70வது வருஷத்தில் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, சிறையிருப்பிலேருந்து வந்து தங்களுடைய தேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் வந்து நிறைவேறுனா நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்க்குறோம் நிறைய இப்போ வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாத்திராகமம் 14:14 சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நிறையா வாக்குத்தத்தங்கள் தரேன், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து யுத்தம் பண்ண தேவையே இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதை நம்ம விசுவாசிக்கிறோமா, நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், கிரியை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலலாம் என்ன செய்யும், அது வந்து கிரியை செய்ய வேண்டும். அப்புறம் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறான், எப்ரே 4:12 பார்க்குறோம், கர்த்தருடைய தேசம் இருபுறமும் கற்குள்ள பட்டயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாமை நோக்கி சொல்கிறாரு, நீ உன் வார்த்தைகளுக்கு வந்து செவி கொடுக்கலை,
நீ செவி கொடுத்து நீ என்ன நல்லா இந்த அந்த புசிக்க வேணான்னு சொன்ன கண்ணியை புசித்ததுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதாவது அந்த தோட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆதியாகம் 15:1 பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தம், நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு சொன்னாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மத்தே எழுதின சுவிசேஷம் 8 ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா அவருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை எப்படி அவங்களுக்குள்ளே விசுவாசமாக இருந்தது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு 100 வராரு அப்படி தானே. அவர் 100 வந்து கப்பர் நமக்குள்ளே பிரவேசித்த உடனே 100 வாரான். அவனுக்காக சுகத்தை கேட்கல, அவருடைய வேலைக்காரன், என்னுடைய வேலைக்காரன் வந்து வீட்டில் வந்து திமிர்வாதக்காரமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான். அதற்கு இயேசு சொல்கிறார், நீ பொறுமையாக இரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100 சொல்கிறான், நம்ம வந்து பாவியான ஒரு மனுஷனாக இருக்கிறோம், ஏசப்பா வந்து நல்ல பரிசுத்தமுள்ளவராக இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கு என்ன கிடையாது பாத்திரன் கிடையாது, அதனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தின் ஆழத்தில் அவன் பேர் தான். அப்போ ஏசப்பா வந்து கண்டிப்பாக என்ன செய்வாங்க, நம்ம இந்த வார்த்தை சொன்னால் ஏசப்பா அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் நினச்சிவான் அப்பொழுது சொஸ்தமாவான் அப்படின்னு சொன்னோடனே ஏசப்பு சொல்கிறாங்க, நான் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனே போவென்றால் போகிறான், மற்றவனே வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இஸ்ரவேலருக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஏசப்பாவுடைய பாதத்தில் வந்துட்டோம், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏசப்பாட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது அப்படி தானா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உபாகமம் 18 உபாகமம் 18:22 பார்க்குறோம் ஒரு வசனம். உபாகமம் 18:22 வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்த நாமத்தினாலே சொல்லும் காரியம், இதை நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரி நாமத்தினாலே சொல்லும் வார்த்தை. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரி நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. இதுவரைக்கும் பார்த்தோம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிதுன்னு பார்த்தோம். அப்போ கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளும் இருக்குது அப்படி தானா. அப்போ அந்த தீர்க்கதரிசி வந்து சும்மா கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாளையில் எழும்புவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்க வந்து சொல்கிற காரியம் வந்து நடவாமல் போச்சு அப்படின்னா அதுலேருந்து என்னில்லை, அவங்க வந்து சொல்கிற காரியம் வந்து அவங்களுக்கு வந்து என்னில்லை கர்த்தர் சொல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அதுலேருந்து யோசேப்பை நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 105:19 ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 105, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அந்த லைனை கரெக்டாக பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பின்ற கதை நமக்கு நன்றாக தெரியும் அப்படிதானே. அவன் வந்து சகோதரர்களுக்கு வந்து வந்து என்ன செய்கிறாங்க, சகோதரர்கள் வந்து பொறாமை கொண்டதின் நிமித்தமாக அவனை என்ன செய்கிறாங்க, சிறையாக விற்கப்பட்டுறாங்க. அவங்க அதுக்கு முன்னால் எங்கே செய்கிறாங்க, எகிப்து தேசத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவருடைய வார்த்தை, அவன் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான், என்ன தீமை வந்தாலும் சரி அமைதியாக இருந்து யோசேப்பு வந்து எங்கே போயிருந்தான், அந்நிய தேசத்துக்கு போயிருந்தான். அங்கே போனால் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, எகிப்தில் தானியம் இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையும் தானியம் செலவழிஞ்சிரும், இப்போ ஜனங்கள்லாம் அவன்கிட்ட வருவாங்க. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்து என்ன செய்யுது, நிறைவேற வரைக்கும் புடமிட்டது போல் நம்மளும் என்ன செய்வோம், கர்த்தருடைய வாக்குத்தத்துக்கு நிறைவேற காத்திருப்போம். அந்த நல்வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்ய கூடாது, தரையிலே விழுந்து போவதில்லை. நம்ம இப்பொழுது நம்ம வந்து ஜெபித்து இந்த நிறைவு செய்யலாம். கிருபையில் அன்பின் ஆண்டவரே, அருமையான நேரத்தை தந்ததற்காக
உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா. அந்த நாள் முழுதும் உமது பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. கொடுக்கப்பட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வீணாய் போவதில்லை கர்த்தாவே. நீங்கள் சொன்ன நல் வார்த்தைகள் அனைத்தும் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை என்பதை நாங்கள் சிந்தித்தோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே அதிகமாக எங்களை புடமிடட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.